இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி புவி மாசு அடைவதை தடுக்கும் விதமாக 1970 ஆண்டு முதல் ஏப்ரல் 22 தேதி உலக புவி தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மனிதரும் பிற உயிரினங்களும் வாழும் பூமியின் அழகை சிறப்பிக்கவும் புவனத்தின் இயற்கை சூழலை மாசுபடாமல் பாதுகாக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்நன்னாளின் முதன்மை நோக்கமாகும். 1969 ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் கலந்து கொண்ட ஜான் மெக்கானலின் அரிய முயற்சியால் உலகளவில் இந்நாள் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதன் விளைவாக ஆண்டுதோறும் 175 நாடுகளில் இந்நன்னாள் கடைபிடிக்கப்பட்டு வருவதுடன் இயற்கை மாசுபாட்டை எதிர்த்து பல நாடுகளில் கண்டன பேரணியும் நடத்தி வருகின்றனர். நவீன வாழ்க்கைச் சூழலின் விளைவால் நமது வாழ்க்கையின் பல நடவடிக்கைகள் இன்று இயற்கை அழிவுக்கு வித்திடுகிறது என்பதை நாம் அறிய மறுக்கிறோம். இந்நிலை இப்படியே தொடர்ந்தால் வருங்கால தலைமுறையினர் இயற்கையின் சீற்றத்திற்கு ஆளாகி பல்வேறு இன்னல்களையும் இயற்கை பேரிடர்களையும் எதிர்கொள்ள நேரிடுவர். எனவே வளரும் பருவத்திலிருந்தே மாணவர்களிடத்தில் இந்த நற்சிந்தனைகளை விதைக்கும் வண்ணமாக பினாங்கு பயன் லபாஸ் தமிழ் பள்ளியில் இயற்கையுடன் 100 மணி நேரம் என்ற கருப்பொருளில் 19 நாட்களுக்கு உலக புவி தினம் கொண்டாடப்படுவதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரம் நடுதல், நெகிழிப்பைகளை தவிர்த்தல், நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், குப்பை திருவிழா, மறுசுழற்சி, மறுபயனீடு என்று பல்வேறு நடவடிக்கைகளை திட்டமிட்டு மேற்கொண்டு வருவோம். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மிகவும் பாதுகாப்புடன் இந்நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டு நடத்தப்படும். பெரும்பாலான நடவடிக்கைகள் பெற்றோர்களின் துணையுடனும் வீட்டிலும் சுற்று வட்டாரத்திலும் நடைபெறுவது ஒரு சிறப்பு அம்சமாகும். இத்திட்டத்தின் மூலமாக என் பூமி என் பொறுப்பு, என் பூமி என் எதிர்காலம் என்ற அடிப்படையில் இயற்கையை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மாணவர்களுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மாணவர்கள் மூலமாகவே இயற்கை மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற அடிப்படையில் பள்ளியில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சங்கா சின்னையா தெரிவித்தார். இதுபோன்று நாடு தழுவிய அளவில் உள்ள பொதுமக்களும் தங்களால் இயன்ற மற்றும் இயற்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.